பிரிந்து கிடக்கிற வார்த்தையின் மேல் பயன்படுத்தாது. தயவு செய்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரிந்து கிடக்கிற வாய்ப்பே கிடையாது. ஒன்னா திமுக ஒன்னா இருக்குங்கிறது தான் இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறோம், பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் தலைமை கழகத்துல. பிரிந்து கிடையாது, நீக்கப்பட்டவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நீக்கப்பட்டவர்கள். அவ்வப்போது நீக்குவாங்க, அம்மா இருக்கும்போது நீக்குவாங்க, தலைவர் இருக்கும்போது நீக்காங்க. இப்ப நீக்கப்பட்டு விட்டார்கள். இனி வந்து ஒருங்கிணைப்பு, இது பிரிந்து போனவர்களால் தயவு ஒரே ஒரே நிமிஷம் தயவு செய்து இனி அப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தாது. உண்மையாக அதுதான் பிரிந்து போனவர்கள் இன்றைக்கு எவ்வளவோ அவதாரத்தை எடுக்கிறாங்க. முதல் பரிந்து சொல்றாங்களே, நீங்க தான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கீங்களே, விவாத மேடையில் வைக்கிறீங்க, பத்திரிகை வெளியிடுங்க. ஆறு பேர் என்னை சந்திச்சாங்க, இங்க இருக்கிறாரு தம்பி, இப்ப தலைவர் இருக்காரு, இன்னும் ஆறு பேர் இங்கதான் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, அத்தனை பச்சை பொய் திருப்பி திருப்பி சொல்லியாச்சு. வேண்டுமென்ற திட்டமிட்டு சில ஊடகங்களும் சில பத்திரிகைகளும் என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் நன்மதிப்பை கெடுப்பதற்காக விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறேன். தயவு செய்து விட்டுருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்பது எங்கள் தரப்பில் இருக்கிறதா அதிமுக. இன்றைக்கு அதிமுகவுக்கு கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள். நீ அவர்களை நீக்கப்பட்டவர்கள். அதனால ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு சொல்றதுக்கு இல்ல, ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு இனிமேல் தயவு செய்து இந்த கேள்வி விட்டுருங்க. சார் இணை நீக்கப்பட்டவர், சார் நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவர் தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது திரு ஸ்டாலின் தெளிவா சொன்னாரு, அவருடைய குளத்தூர் தொகுதியே உதாரணத்துக்கு எடுத்துக்க, காவல் நிலையம் இருக்குது, அங்க தண்ணி தேங்கி நிக்குது, அந்த பணி செய்ய முடியல. காவலர் போய் காவல் நிலையத்துக்கு போய் பணி செய்ய முடியாத ஒரு அவல நிலை. அவருடைய தொகுதியில் இருக்கிற வெள்ள நீரை வடிக்க முடியல, அப்புறம் சென்னை மாநகரத்தில் இருக்கிற வீதியில் தேங்கி இருக்க நீரை எங்க வடிக்க முடியும்? இதையெல்லாம் ஊடகம் பத்திரிகையும் தான் சொல்லணுங்க. நல்லா பார்த்துட்டு இருந்தேன், ஊடகம் எல்லாம் நல்லா அழகாக போட்டீங்க, ஆனால் அப்படியே பலிச்சு அடிச்சிருங்க. அடுத்த நாளே அது அவரை தான் போய் கேட்கணும். நாங்கள் போய் இப்படி ஆளுநரை பற்றி நாங்கள் சொல்ல முடியுமா? ஆளுநர் ஒரு மாநிலத்தினுடைய இருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு அவரை தான் நீங்கள் நீங்கள் அந்த கருத்தெல்லாம் அவரவருடைய கேட்டதான். அந்தந்த கருத்து என்ன காரணத்திற்காக அவர் சொன்னார் என்று அவரிடத்தில் கேட்டதான் அதுக்குண்டான பதில் கிடைக்கும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை வணக்கம், நன்றி, வணக்கம்.